Aarvam, Center for Excellence. TNPSC, UPSC போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆர்வம் செய்திகள் சார்பாக வணக்கம். ஆர்வம் செய்திகள்ல இன்றைக்கு பொது அறிவு சம்பந்தமா என்னெல்லாம் தகவல் கேட்க போறோம். ஊரக பகுதிகளில் பாதுகாப்பான கழிப்பறை, இதுல தமிழகத்துக்கு மூன்றாவது இடமா. அமேசான் நிறுவனத்தின் முதலாவது சூரிய சக்தி மின் நிலையம். நோபல் பரிசு. சரையு நதி. சர்வதேச தாவர அடிப்படையிலான உணவுகள் பணிக்குழு. ஸோ இந்த டாபிக்லலாம் என்னென்ன தகவல்னு பார்க்கலாம். ஊரக பகுதிகளில் பாதுகாப்பான கழிப்பறை, இதில் தமிழகத்திற்கு மூன்றாம் இடம். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் பாதுகாப்பான கழிப்பறை வசதி உறுதி செய்யப்பட்டு திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட்ட சுகாதார மதிப்பீட்டில் தமிழகம் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது. மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் தூய்மை பணித்துறை நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் உள்ள தூய்மை பணிகளின் தரம் மற்றும் சுகாதார உள்கட்டமைப்பில் அடைந்த முன்னேற்றத்தின் அளவீடுகளை அறிந்து மாநிலங்கள் வாரியாக தரவரிசைப்படுத்தி காந்தி ஜெயந்தி தினத்தில் விருதுகளை வழங்கினாங்க. வீட்டு தோட்டம் கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்கான மத்திய அரசின் சுஜலாம் என்கிற 100 நாள் நீர் மேலாண்மை இயக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு பணிகளுக்கு தேசிய அளவில் தமிழகம் 5ஆம் இடம் பெற்றிருக்கு. நெக்ஸ்ட், அமேசான் நிறுவனத்தின் முதலாவது சூரிய சக்தி மின் நிலையம். அமேசான் நிறுவனம் தனது முதல் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தினை இந்தியாவில் நிறுவ உள்ளது. 420 மெகாவாட் திறன் கொண்ட 3 சூரிய சக்தி மின் நிலையங்கள் ராஜஸ்தானில் கட்டமைக்கப்பட உள்ளன. அமேசான் நிறுவனம் ஆமிப் எனர்ஜி நிறுவனத்துடன் சேர்ந்து முறையே 210 மெகாவாட் மற்றும் 110 மெகாவாட் திறனுள்ள மின் நிலையங்களை நிறுவுவதற்கு ரெனியூ பவர், புரூக்ஃபீல்ட் ரெனியூவபிள்ஸ் ஆகியவற்றுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. அடுத்ததா நோபல் பரிசு பத்தின தகவல் தான். நோபல் பரிசு என்பது ஒப்பற்ற ஆய்வு மேற்கொண்டவர்களுக்கும் பெரும் பயன் விளைவிக்கும் தொழில்நுட்பங்கள் அல்லது கருவிகளை கண்டுபிடித்தவர்களுக்கும் சமூகத்திற்கு அரிய தொண்டாற்றியவர்களுக்கும் வழங்கப்படும் உலக அளவில் பெரிதும் மதிக்கப்படும் பரிசு. இது வேதியியலாளர் ஆல்ஃப்ரெட் நோபல் என்பவரால் 1895 தொடங்கப்பட்டது. முதல் நோபல் பரிசு வந்து 1901 வழங்கப்படுதான். இயற்பியல், வேதியியல், இலக்கியம், மருத்துவம் அல்லது உடல் இயங்கியல், பொருளியல் மற்றும் அமைதி துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவோருக்கு வழங்கப்படும் பரிசு தான் நோபல் பரிசு. அமைதிக்கான நோபல் பரிசு வந்து நார்வேலையும், மற்ற நோபல் பரிசுகள் ஸ்டாக்ஹோமிலும் வைத்து வழங்கப்படுகிறது. ஸோ இவ்வளோ தகவல் எதுக்கு சொல்லியிருக்கோன்னா, இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2022 நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பார்த்துருவோம். 3 விஞ்ஞானிகளுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அலைன் ஆஸ்பெக்ட், ஜான் எஃப் கிளாசர், அன்டன் ஜெய்லிங்கர் ஆகிய மூவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மூவரும் சிக்கிய குவாண்டம் நிலைகள் என்று அழைக்கப்படும் ஒரு தொடர் சோதனைகளை நடத்தியிருக்காங்க. அதில் 2 தனித்தனி துகள்கள் ஒரு அலகு போல செயல்படுகின்றன என்பதை கண்டறிஞ்சிருக்காங்க. குவாண்டம் கணினிகள், குவாண்டம் நெட்வொர்க்குகள் மற்றும் பாதுகாப்பான குவாண்டம் மறைக்குறியாக்கப்பட்ட தகவல் தொடர்பு ஆகிய துறைகளில் அவற்றின் வழித்தோன்றல் முடிவுகள் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்ததா மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு? இந்த ஆண்டிற்கான உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ஸ்வீடனைச் சேர்ந்த ஸ்வாண்டே பாபோவிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் ஹோமினின் என்று அழைக்கப்படும் அழிந்து போன முந்தைய காலத்து மனித இனத்தை பற்றி சாத்தியமற்ற கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காராம். தற்போது மனித இனத்திற்கு நெருங்கிய தொடர்புடைய நியாண்டர்தால் என்ற அழிந்து போன இனத்தின் மரபணுவை இவர் வரிசைப்படுத்தியுள்ளார்னு சொல்றாங்க. மேலும் டெனிசோவா என்ற ஹோமினியன்கள் பற்றி உலகிற்கு கண்டுபிடித்து தெரிவித்துள்ளார். இவரின் ஆராய்ச்சியில் முக்கியமாக மனித கண்டுபிடிப்பில் பெரிய அச்சாணியாக திகழக்கூடிய மரபணு பரிமாற்றத்தை கண்டுபிடித்துள்ளார். அடுத்த தகவல் சரையு நதி பத்தினது.
இந்த நதியானது உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள நந்தாகோட் மலைக்கு தெற்கே ஒரு முகடு பகுதியில் உருவாகிறது. மேலும் இந்த நதியானது அயோத்தி வழியே பாய்கிறது. இந்திய இதிகாசமான இராமாயணத்தில் இந்த நதி பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கான். சரயு நதியானது பீகாரில் சரண் மாவட்டத்தில் கங்கையுடன் கலக்கிறது. காக்ரா மற்றும் மானஸ் நந்தினி என்றும் இது அழைக்கப்படுகிறது. இறுதியான தகவல் இன்றைக்கு சர்வதேச தாவர அடிப்படையிலான உணவுகள் பணிக்குழு, இன்டர்நேஷனல் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ் ஒர்க்கிங் குரூப், இதை ஷார்ட்டாக IPBFWG சொல்லுவாங்க. இது தாவர அடிப்படையிலான உணவுத்துறையை ஆதரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட புதிய உலகளாவிய அமைப்பு. இது இந்தியா உட்பட 7 நாடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. IPBFWG தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படும் அல்லது பெறப்படும் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் இறைச்சி மாற்றீடுகள் அடங்கும். இன்றைய ஆர்வம் செய்திகள் இதோடு நிறைவு பெறுது. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.